சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். அவரு அதிமுக ஒரு பிரிவா உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு காத்திருக்கு. இது டெம்பரரியான இந்த தேர்தலுக்கான தற்காலிக தீர்ப்பு, தற்காலிகமா தான் இந்த சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இவங்க அதனால அவர் விட்ரா பண்ணிட்டதான் அவர் சொல்றாரு. அவர் அதிமுக அவர் நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் இன்னொரு எங்க கட்சிக்கு வாங்கன்னு அழைக்கிறது மரியாதையான ஒரு செயலா இருக்காது. வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போம்னு தான் பல முறை சொல்றோம். திமுக அரசு ஆட்சிக்கு வரவில்லை தடுப்பு, இப்ப திமுக ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கு. வருங்காலத்தில் அது ஆட்சிக்கு வருவதை திமுக தடுத்து வீழ்த்தணுங்கிறதுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாரும் ஒரு கூட்டணி அமைத்து உண்மையான அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் திரண்டு கூட்டணியாக செயல்பட்டால் தான் முடியும். இந்த எலெக்ஷன்ல திமுக தோத்த ஆட்சி முடிஞ்சிட போதா? இந்த ஆட்சியில இந்த என்ன கேள்வி நான் சொல்றேன், வருங்காலத்துல திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கணும்னு சொன்னா, இப்ப வந்து இந்த இடைத்தேர்தலில் திமுக ஒரு வேலை தோக்குதுன்னு வச்சுங்க, ஆட்சி விட்டு போயிடுவாங்களா என்ன? அப்புறம் நீங்க கேட்கிற கேள்வி வந்து நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு சரி சொல்லி வந்து அவங்க சொல்றதுலாம் இந்த இடைத்தேர்தல்ங்கிறது திடீர்னு வந்த இந்த இடைத்தேர்தல் தான், இதுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்த சம்பந்தம்? அவங்க அப்படிதானே சொல்லிட்டு ஒரு வருஷம் ஓட்டுவாங்க. பாராளுமன்ற தேர்தல் அப்ப அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதிமுக நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு, ரெட்டையில பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு, ரெட்டையில மீட்கணும்னா நீங்களும் ஓபிஎஸ் ஐபிஎஸ் வாய்ப்பு இருக்குங்களா? யார் கூட இபிஎஸ் கூட மீண்டும் இணையத்துக்கு என்னைக்கு இபிஎஸ் கூட நான் இணைய மாட்டேன். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களா தங்களை உணர்ந்திருக்கிறவங்களோட நாங்கள் இணைவோம். அதான் சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.